ஹாய் கைஸ் வெல்கம் டு விராக் சுங்கல் பிரதி நண்பு வணக்கம். நம்ம சேனல்ல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பாரிசன் வீடியோ வந்து போடுறது கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபரான கார்த்தி வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு, ப்ரோ சச்சின் விசிஸ் விராட் கோலி கம்பாரிசன் வீடியோ வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா முக்கியமான டீடைல்ஸ் வச்சு ரெண்டு பேருக்கும் வந்து கம்பாரிசன் வந்து மேக் பண்ணிருக்கோம். ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லிஜெண்ட் தான். ஸோ வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம என்ன பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடியில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ள போய் சச்சின் விசிஸ் விராட் வேற ஒரு லெவலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ளே டீடெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விராட் கோலி ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பிறந்தது 5th November 1988, கரண்ட் ஏஜ் வந்து 33, நிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு, ஹைட் வந்து 1.75 மீட்டர், பேட்டிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். டெஸ்ட் டெபியூட் வந்து பார்த்தீங்கன்னா 20 June 2011 விசிஸ் வெஸ்ட் இண்டீஸ், ஓடிஐ டெபியூட் 18th August 2008 விசிஸ் ஸ்ரீலங்கா, டி20ஐ டெபியூட் வந்து பார்த்தீங்கன்னா 12th June 2010 விசிஸ் ஜிம்பாப்வே. அடுத்து எந்த பிளேயர் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், ஃபுல் நேம் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர், பார்ன் 24th April 1973, கரண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 48, நிக் நேம் வந்து லிட்டில் மாஸ்டர், மாஸ்டர் பிளாஸ்டர், காட் ஆஃப் த கிரிக்கெட்னு பல இருக்கு. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.65 மீட்டர், பேட்டிங் ஸ்டைல் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். டெஸ்ட் டெபியூட் வந்து 15th November 1989 விசிஸ் பாகிஸ்தான், ஓடிஐ டெபியூட் 18th December 1988 விசிஸ் பாகிஸ்தான், டி20 டெபியூட் வந்து பார்த்தீங்கன்னா 1st December 2006 விசிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஒன்லி டி20 டெபியூட்னு ஏன் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஒரே ஒரு டி20 மேட்ச் மட்டும்தான் சச்சின் டெண்டுல்கர் வந்து விளையாடியிருக்காரு. அடுத்து என்ன கம்பாரிசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் ஆர்வமாக இருப்பீங்க. ஐபிஎல் கம்பாரிசன் தான், ஐபிஎல் கம்பாரிசன் விராட் விசிஸ் சச்சின். விராட் வந்து இதுவரையும் 207 மேட்சஸ் வந்து விளையாடி இருக்காரு, சச்சின் டெண்டுல்கர் வந்து வெறும் 78 மேட்ச் தான் வந்து ஐபிஎல் விளையாடி இருக்காரு. விராட் 207 மேட்ச்ல 6283 ரன் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு வச்சிருக்காரு, ஆவரேஜ் வந்து 37 வச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 130 வச்சிருக்காரு, செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா 5 செஞ்சுரி போட்டிருக்காருங்க, 50 அதாவது ஆஃப் செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா 42 அடிச்சு வச்சிருக்காரு, ஹையஸ்ட் அப்பா 113 ரன் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு வச்சிருக்காரு. இந்த சைடு சச்சின் டெண்டுல்கர் ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2334 அடிச்சு வச்சிருக்காரு, ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 34 வச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 120 வச்சிருக்காரு, செஞ்சுரி வந்து ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்காரு, ஆஃப் செஞ்சுரி வந்து பார்த்தீங்கன்னா 13 அடிச்சிருக்காரு, ஹையஸ்ட் 100 வச்சிருக்காரு. இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வேற லெவலில் ப்ளே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஓடிஐ கம்பாரிசன் விராட் விசிஸ் சச்சின், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 254 ஓடிஐ வந்து இப்போ கரண்ட்டில் விளையாடியிருக்காரு, சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 463 வரையும் விளையாடியிருக்காரு. விராட் கோலி 254 ஓடிஐ மேட்ச்சில் 12168 ரன் வந்து அடிச்சு வச்சிருக்காரு, ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 93 வச்சிருக்காரு, செஞ்சுரி 43 அடிச்சு வச்சிருக்காரு, ஆஃப் செஞ்சுரி 62 வச்சிருக்காரு, ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 183 இருக்கு. இந்த சைடு சச்சின் 463 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் 18426 ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு, ஆவரேஜ் 45 இருக்கு, ஸ்ட்ரைக் ரேட் 86 இருக்கு, 49 செஞ்சுரி, 96 ஆஃப் செஞ்சுரி, ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 இருக்கு. ரெண்டு பேருமே வந்து வேற லெவலில் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இந்த 12000 ரன் ஓடிஐ 12000 ரன் கிராஸ் பண்ணதுக்கு யார் யாருக்கு எவ்வளோ மேட்சஸ் எடுத்துச்சு ஓடிஐ அப்படின்னு பார்த்துடலாம். விராட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 மேட்ச் எடுத்திருக்கு 1000 ஓடிஐ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு, அதே வந்து பார்த்தீங்கன்னா சச்சினுக்கு 34 மேட்சஸ் வந்து எடுத்திருக்கு. விராட் கோலிக்கு 2000 ரன் அடிக்க 53 மேட்ச் எடுத்திருக்கு, சச்சினுக்கு 70 மேட்ச் எடுத்திருக்கு. 3000 ரன் அடிக்கிறதுக்கு விராட் கோலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 மேட்ச் எடுத்திருக்கு, சச்சினுக்கு 93 மேட்ச் எடுத்திருக்கு. 4000 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு விராட் கோலிக்கு 93 மேட்சஸ் எடுத்திருக்கு, சச்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 112 மேட்சஸ் எடுத்திருக்கு. 5000 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு விராட் கோலிக்கு 114 மேட்சஸ் எடுத்திருக்கு, சச்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 138 மேட்சஸ் எடுத்திருக்கு. 6000 ரன்ஸ் எடுக்கிறதுக்கு விராட் கோலிக்கு 136 மேட்சஸ் எடுத்திருக்கு, சச்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 170 மேட்சஸ் எடுத்திருக்கு. 7000 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு விராட் கோலிக்கு 161 மேட்ச் எடுத்திருக்கு, சச்சினுக்கு 189 மேட்ச் எடுத்திருக்கு. அதே பார்த்தீங்கன்னா 8000 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு விராட் கோலிக்கு 175 மேட்சஸ் எடுத்திருக்கு, சச்சினுக்கு 210 மேட்ச் எடுத்திருக்கு. 9000 ரன் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு 194 மேட்ச் எடுத்திருக்கு, சச்சினுக்கு 235 மேட்ச் எடுத்திருக்கு. அப்பா இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்த லிஸ்ட்டு வரையும் விராட் கோலி வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து சச்சினை விட பிக்கப் பண்ணி அடிச்சிருக்காரு, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கம்பாரிசன் வந்து பார்த்தீங்கன்னா 12000 ரன் கிராஸ் பண்ண அப்புறம் ஓடியில் விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 93.24 இருக்குது, சச்சினுக்கு 86.65 இருக்குது ஸ்ட்ரைக் ரேட்டு. நெக்ஸ்ட் டி20 கம்பாரிசன் வருவோம். சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே மேட்ச் தாங்க விளையாடிருக்காரு, அதில் ஸ்ட்ரைக் ரேட் 83 வச்சிருக்காரு, ரன்ஸ் 10, ஆவரேஜ் 10, அண்ட் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 10. தல விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா 94 மேட்ச், ரன்ஸ் 3227, ஆவரேஜ் 52, ஸ்ட்ரைக் ரேட் 138, 50s வந்து பார்த்தீங்கன்னா 29, ஹையஸ்ட் வந்து 94. இப்போ எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் ஹையஸ்ட்டாக இருக்கா மாதிரி இருக்கும், ஏன்னா சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாடிருக்காரு. நெக்ஸ்ட் டெஸ்ட் கம்பாரிசன்,
விராட் கோலி 97 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிருக்காரு. சச்சின் 200 மேட்ச் விளையாடியிருக்காரு. விராட் கோலி 97 மேட்ச்சில் 7801 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 52 இருக்கு. இதில் டபுள் செஞ்சுரி 7 வாட்டி அடிச்சிருக்காரு, செஞ்சுரி 27 வாட்டி அடிச்சிருக்காரு, ஆஃப் செஞ்சுரி 27 வாட்டி அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 254 இருக்கு. சச்சின் 200 மேட்ச்சில் ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15921 அடிச்சு வச்சிருக்காரு. ஆவரேஜ் 54 அடிச்சு வச்சிருக்காரு, டபுள் செஞ்சுரி 6 அடிச்சு வச்சிருக்காரு, செஞ்சுரி 51 இருக்கு, ஆஃப் செஞ்சுரி 68 இருக்கு, ஹையஸ்ட் 248. இந்த 97 ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 97 மேட்ச்சில் விராட் கோலி ஹையஸ்ட் 254 வச்சிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் 200 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் 248 வச்சிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் விராட் கோலி தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செஞ்சுரி வந்து விராட் கோலி தான் 97 மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 டபுள் செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. சச்சின் வந்து காட் ஆஃப் த கிரிக்கெட், அவர்கிட்ட போக முடியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவரை விட அவர் இருந்த டைமில் அவரை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து அடிச்சிருக்காரு. என்ன ஒரு சோகமான விஷயமா, கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து எந்த ஒரு செஞ்சுரியும் போடலை. போட்டிருந்தாருனா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போவார். சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை, சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை உடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரொம்பவே கிட்ட போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நண்பர்களே, இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எந்த ஒரு கம்பாரிசனும் வந்து போட்டதில்லை. நம்ம சப்ஸ்கிரைப் கார்த்தி வந்து ரொம்ப நல்லா கேட்டுருக்காரு, ப்ரோ விராட் விசி சச்சின் கம்பாரிசன் வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வந்து முக்கிய நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் கேட்குற எந்த வீடியோவாக இருந்தாலும் நம்ம அப்லோட் பண்ண தயாராக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு வந்து ரிவ்யூ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குது இந்த வீடியோ, ஏதாச்சும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி விராட் கோலி வந்து நிறைய இஷ்யூஸில் வந்து போயிட்டு இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஜாமான்றது வீடியோ பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஜாமான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு இஷ்யூ, ஓடிய கேப்டன்ஷிப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ அதிரடியாக வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் விராட் கோலி வந்து தூக்கியிருக்காங்க. இதை பற்றின முழு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதரவு தாங்க. நன்றி நண்பர்களே.